பதினான்காம் பாடல். கைவாய் உலகம் பலவிதம், உலக மக்கள் பல தரம். சிலர் உலகம் இன்பமயம் என்கிறார்கள், சிலர் துன்பமயம் என்கிறார்கள், சிலர் சிற்றின்பத்தில் சிக்கி உழல்கிறார்கள், சிலர் பேரின்பத்தை நாடி அடைந்து அனுபவிக்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு? இதற்கு எது காரணம்? நம் மனம்தான் காரணம். கடவுள் கூட நம் மனத்தின் நினைப்பு அளவுக்குத்தான் காட்சி கொடுக்கிறார். இதை மணிவாசகர் என் சித்தத்தாறு உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே என்கிறார். நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் என்றும் குறிப்பிடுகிறார். உலக இன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது மனம். உடம்பு, வாய், கண், மூக்கு, காது என்னும் ஐந்து பொறிகள் மூலம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த இன்பங்களின் மேல் ஆசை வைக்காதே, இவற்றை விட்டொழிப்பாய் என்கிறார் அருணகிரியார். எப்படி விடுவது என்று மனம் கேட்கிறது. முருகன் காத்திருக்கிறான், கையில் கதிர்வேலோடு காத்திருக்கிறான். அவன் திருவடிகளை பற்றிக்கொள், அதை பெற்றால் ஐம்புல ஆசைகள் தானே கலன்றுவிடும் என்கிறார் அருணகிரியார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள். குரங்கு விட்டு பற்றும் தாவும், மனிதன் பற்றி விடுவான். முருகனை பற்றினால் உலக இன்பங்கள் தூங்குபவன் கைகளிலே இருந்து விசிறி நழுவுவது போல நழுவி போய்விடும். முருகன் கைகளில் கதிர்வேல் ஏந்தியவன். வேல் ஞானத்தின் திருவுரு, கதிர் ஒளி வீசும் வேல். அந்த ஒளி பட்டால் உலக சிற்றின்பமாகிற இருள் அகலும். உயிர் என்றாலே உய்வதற்கு உரியது என்று பொருள். அந்த உயிர் நற்கதி பெற வேண்டும், உய்தி அடைய வேண்டும். எனவே அவாவினை விடுவாய் என்கிறார் அருணகிரியார். கைவாய், கதிர்வேல், முருகன், கடல் பெற்று உய்வாய் மனனே, ஒளிவாய் ஒளிவாய். எதை? மெய், வாய், விழி, நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அவாவினையே என்கிறார். அவா என்றால் ஆசை, வினை என்றால் இருவினை. இந்த ரெண்டையும் விடுவாய் என்று காட்ட இரண்டு முறை ஒளிவாய் ஒளிவாய் என்கிறார். அவாவை ஒளி, வினைகளை ஒளி. இதற்கு முன்னால் முருகன் திருவடியில் மனத்தை வை என்பது இப்பாடல் தரும் அறிவுரை. கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே, உய்வாய் மனனே, ஒழிவாய் ஒழிவாய், மெய்வாய் விழி நாசியோடும் செவியா ஐவாய் வழி செல்லும் அவாவினையே, ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. பதினைந்தாம் பாடல். முருகன் குமரன் குகன். மனத்தோடு பேசிய அருணகிரியார் இப்பொழுது முருகனோடு பேசுகிறார். இது பேரின்பம். வீட்டில் குழந்தைகளோடு பேசுவது இன்பம், முருகனோடு பேசுவது பேரின்பம். முருகன் என்பது மிகச்சிறந்த திருப்பெயர். முருகு பிளஸ் அன். கு வல்லினம், ரு இடையினம், மு மெல்லினம், முருகு. அன் ஆண்பால் விகுதி சேர்த்தால் முருகன். ஆக தமிழ் எழுத்துக்களில் வல்லினம், இடையினம், மெல்லினம் மூன்று இணைந்த அருந்தமிழ் பெயர் முருகன். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருகன். நசையுனர் காத்தும் இசை பெயராள என்கிறார் திருமுருகாற்றுப்படை ஆசிரியர். முன்னியது முடிப்பவன் முருகன். முருகா எனவோர் தரமோதடியார், முடிமேல் இணைதால் அருள்வோனே என்கிறார் அருணகிரியார். ஒரு தரம் முருகா என்று சொன்னால் இரு திருவடிகளையும் உங்கள் தலைமேல் வைக்க காத்திருக்கிறான் என்கிறார். முருகால் முருகா பரமா குமரா, உயிர்கா எனவோ தருள்தாராய்
முருகா என்று ஒரு தரம் சொல்லக்கூடிய அருளை கொடு என்றும் அருணகிரியார் திருப்புகளில் வேண்டுகிறார். குமரன் என்பது மற்றொரு திருப்பெயர். நினைத்த இடத்தில் இளமையோடு காட்சி தருபவன் குமரன். செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்பது கந்தர் அலங்காரம். மூன்றாவது குகன். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கிறது. ஒரு வீடு, ஒரு பெரியவர், அவருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இந்த மூன்று பேரும் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். மூணு பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார். மூன்று மருமகள்களும் வீட்டுக்கு வந்தார்கள். மூன்று பேரக்குழந்தைகள் பிறந்தனர். மூன்று பேரக்குழந்தைகளையும் தொட்டிலிட்டு தாலாட்டுகிறார்கள். பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேரன்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள். திடீரென்று இந்த மூன்று பிள்ளைகளும் அழத் தொடங்கின. பெரியவருக்கு கோபம் வந்துவிட்டது. மூத்த மருமகளை பார்த்தார். ஏன் உன் மகன் அழுகிறான்? அவள் சொன்னாள், ஈரத்தில் கிடக்கிறான், அழுகிறான். இப்பொழுது ஈரத்தை மாற்றிவிட்டேன், இனிமேல் அழமாட்டான். இரண்டாவது மருமகளை பார்த்தார். உன் மகன் ஏன் அழுகிறான்? அவள் சொன்னாள், இருட்டிலே கிடந்தது குழந்தை, இப்பொழுது விளக்கை தட்டிவிட்டேன், வெளிச்சம் வந்துவிட்டது, இனிமேல் அழமாட்டான். மூன்றாவது மருமகளை பார்த்தார் பெரியவர். உன் மகன் ஏன் அழுகிறான்? தனியாய் கிடந்தான், பயந்து போய்விட்டான், இப்பொழுது எடுத்து மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், பயம் போய்விட்டது, இனிமேல் அழமாட்டான். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? குழந்தை இருட்டில் கிடந்தால் அழும், ஈரத்தில் கிடந்தால் அழும், தனியாய் கிடந்தால் அழும். கர்ப்பத்தில் தாயினுடைய கருவறையில் குழந்தை கிடக்கிறது, அது ஒரே இருட்டு. அங்கே என்ன விளக்கா போட்டு வைத்திருக்கிறார்கள்? அந்த இடத்திலே தண்ணீர் சுற்றி வர இருக்கிறது, ஈரம். குழந்தை தனியாக இருக்கிறது, ஆனால் அளவில்லை, வயிற்றுக்குள்ளது அளவில்லை. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு துணையாக ஒருவன் பக்கத்திலே இருக்கிறான். தாய் வயிறு குகை போன்றது. குகையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு குகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆரம்ப காலத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் மலையிலே உள்ள குகை பகுதி. அங்கேதான் வேலாயுதம் போன்ற ஆயுதத்தை பாதுகாப்புக்கு வைத்து அந்த மனிதன் வாழ்ந்து வந்தான். அதனால் அந்த வேலாயுதத்தை கும்பிடத் தொடங்கியவன் குகையிலே இருந்த காரணத்தினால் அதற்கு குகன் என்று பெயர் வைத்தான். அதுபோல இப்பொழுது கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு துணையாக இருப்பவன் முருகப்பெருமான். அவன் குகன் என்ற பெயரை பெறுகிறான். குழந்தையும் அவனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை கேட்கிறது, நான் எவ்வளவு காலம் இங்கே இருப்பேன்? முருகன் சொல்கிறான், நாளைக்கு காலையில் நீ இந்த இடத்தை விட்டு வெளியில் போய்விடுவாய். குழந்தை பிறக்கப் போகிறது. குழந்தை சொன்னது, வெளியில் போனால் நீயும் என்னோடு வருவாயா? முருகன் சொன்னான், நான் வரமாட்டேன், இப்பொழுது உன்னோடு இருப்பேன், வெளியில் வந்த பிற்பாடு நீ கூப்பிட்டால் வருவேன், கூப்பிடாவிட்டால் வரமாட்டேன். குழந்தைக்கு மிகுந்த வருத்தமாக போய்விட்டது. குழந்தை பிறந்தது, முருகன் விலகினான், குழந்தை அழுதது, என் குகனை காணவில்லை, குகா 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 என்று குழந்தை அழுதது. ஊர் மக்கள் குவா குவா என்று குழந்தை அழுகிறது என்று தவறாக சொல்லிவிட்டார். முருகன், குமரன், குகன் என்பது அற்புதமான திருநாமம். குகன் என்பது நெஞ்ச குகையில் இருக்கக்கூடிய முருகனை குறிக்கக்கூடியது. பால குமர குக கந்த குன்றெறி வேலமயில என வந்து நின்றிடு வானவிபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனே என்பது திருப்புகள். முருகனுடைய ஆறு திருப்பெயர்களை சொல்லக்கூடிய திருப்புகள். பாலன், குமரன், குகன், கந்தன், குன்றெறி வேலன், மயிலன். முருகன், குமரன், குகன், கந்தன், சேந்தன், கடம்பன் என்ற ஆறும் முருகனுடைய மந்திர பெயர்கள். இவற்றை பலமுறை உருவேற்ற வேண்டும். உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும். முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து உருக வேண்டும் என்கிறார் அருணகிரியார். மனம் உருகினால் வினை உருகும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார்,
சினந்திருகு களிர்த்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேரத்துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே என்று திருநல்லூரில் அப்பர் பெருமான் பாடுகிறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாராம், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தாராம், மனம் நைந்தால் வினைகளும் நைந்துவிடும். முருகா என உருகு, கந்தா என களறு, வேதா என ஓது, நாதா என நண்ணு, முருகன் மடியில் வந்து அமர்வான். நெஞ்சம் உருகி நிற்பவர்கன்றி அஞ்சும் ஆறும் அருள் புரியாது. முருகா இப்படி உருகும் செயல் தந்து இறை உணர்வை என்று அருள்வாய் என வேண்டி கேட்கிறார் அருணகிரியார். பக்தி பொருந்தி நிற்கும் வானோர்கள் பொறு புங்கவர். புவி என்பது மண்ணுலக மக்களை குறிக்கும். இருவரும் வழிபடும் குரு புங்கவன் முருகன். அதனால்தான் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என்கிறார். சிவனுக்குரிய எட்டு குணங்களும் முருகனுக்கும் உரியவர். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, இஞ்சி வேறு சுக்கு வேறு அல்ல, தங்கம் வேறு தங்கச் சங்கிலி வேறு அல்ல. இவன் எண்குண பஞ்சரன், எட்டு குணங்களுக்கும் இருப்பிடமானவன். தன்வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை, இவை எட்டு குணங்கள். முருகனை நினைந்து உருக வைப்பது இப்பாடல். வேண்டினால் வேலன் மனத்தில் வந்து அமர்ந்து நினைத்தவற்றை தந்து இந்த வாழ்க்கையை மகிழ்வான வாழ்க்கையாக மாற்றுவான். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வில் தருள்வாய். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வல்ருள்வாய். பொறுவும் கவரும் புவியும் பரவும் உருகும் கவையில் குணபல்ஜரனே. பொறுவும் கவரும் புவியும் பரவும் குறுபுங்கவ எழு குணபல்ஜரனே குணபல்ஜரனே என் குணபல்ஜரனே ஏ. பதினாறாம் பாடல் பேராசை எனும். பேராசை என்பது பொல்லாத நோய். ஆசை நோய் பேராசை ரொம்ப பொல்லாத நோய். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் போகாது. இதை ஆரா இயற்கை அவா என்கிறார் திருவள்ளுவர். ஆசை கோர அளவில்லை. பிறப்புக்கு காரணம் ஆசை. ஆசைப்படாவிட்டால் பிறப்பு வராது. அற்றவர் என்பார் அவா அற்றார் என்கிறார் திருவள்ளுவர். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் என்றும் திருக்குறள் பேசுகிறது. ஆசையை விட்டால் துன்பம் கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இடன். எவ்வளதுக்கெவ்வளவு ஆசைகளை விட்டு தனியாக நிம்மதியாக இருக்கிறாயோ அவ்வளதுக்கு உனக்கு துன்பம் கிடையாது. இந்த பேராசை கட்டிலே கட்டப்பட்டு கிடக்கும் நான் உன் திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனே, இது தக்கதாகுமா? நான் வினையிலே கிடப்பவன், எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து அறிய மாட்டாதவன். நான் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ என்று கேட்பவன். முருகன் வீரன், பலகாலம் அரசாண்ட சூரன், உடம்பு மாறி நிலை அழியும்படி அவன் மேல் வேற்படையை எரிந்த வீரன். இவன் சூரனுக்கும் சூரன், வானுலகை காப்பாற்றிய வல்லவன்.
இவ்வளவு பேராற்றல் உடையவனுக்கு என்னை காப்பாற்றுவது பெரிதல்லவே என்று நினைக்கிறார் அருணகிரியார். தேவர் உலகை காத்தவனுக்கு என்னை காப்பது பெரிய செயலா? சூரனாகிய பிணியால் வேதனைப்பட்ட தேவர்களை காத்தவன் பேராசை பிணியால் உளலும் என்னை காப்பாற்ற மாட்டானா? சூரன் நீண்ட ஆயுளை உடையவன், பேராசையும் அதுபோல அளவிட முடியாதது. முதுசூரனை ஞான சக்தியான வேலாயுதம் வென்றது. என் பேராசையையும் ஞான உபதேசம்தான் வெல்லும். ஞான உபதேசம் பெற்றால் அன்றி என் பேராசை ஒழியாது. நல்லறிவை மறைக்கும் பேராசையை ஞானவேல் ஏந்திய ஞான பண்டித சாமியாகிய நீதான் அழிக்க வேண்டும். முருகா, என்னை தவிக்க விட்டு பார்ப்பது உன் கருணைக்கு தக்கதல்ல என்கிறார் அருணகிரியார். பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையே உழலத்தகுமோ? பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ? வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா வேல் எரியும் சூரா வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. பதினேழாவது பாடல், யாமோதிய கல்வியும். இறைவன் நமக்கு கல்வி அறிவையும் தந்தான், ஞானத்தையும் தந்தான். இவற்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? நமக்காக பயன்படுத்தலாமா? கூடாது. இவற்றை அவனுக்கே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் நம் வாழ்வின் நோக்கமாகும். திருமூலரிடத்திலே கேட்டார்கள், உங்களை ஏன் இறைவன் படைத்தான் என்று. திருமூலர் சொன்னார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அவனை தமிழால் பாடுவதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்கிறார் திருமூலர். என்னால் தன்னை இன்றமிழ் பாடிய ஈசனை என்கிறார் நம்மாழ்வார். இறைவன் கொடுத்த உடம்பு அவன் பணிக்கே ஆக வேண்டும். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்கிறார் மாணிக்க வாசகர். வேலாயுதப் பெருமான் நமக்கு கல்வியை தந்தார், அறிவை தந்தார். ஏன் தெரியுமா? தான் பெறுவதற்காகவே இதையெல்லாம் தந்தார். அதனால் இந்த பூமியில் நாம் இருக்கும் காலம் வரை ஆசை மயக்கங்களை நீக்குங்கள், அறச்செயல்களை செய்யுங்கள், உண்மை பேசுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த நாவை கொண்டு அவன் புகழை பாடுங்கள். இனியாவது அவன் கொடுத்த நாவினால் அவன் புகழை பாடி முன்னேறுங்கள் என்கிறார் அருணகிரியார். கலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நிலையாகிறது, இல்லாவிட்டால் மக்களிடம் சென்று விலையாகிறது. அந்த கலை நிலையாயிருக்க வேண்டுமா விலையாக வேண்டுமா என்பதை கலைஞன்தான் தீர்மானிக்க வேண்டும். இறைவனை வாயாரப் பாடுங்கள், அவனையே கிடைப்பான். தம்மையே பேசி பிதற்ற பெருமை தருவார் சிவபெருமான் என்கிறார் திருஞான சம்பந்தர். நாக்கை கொண்டு அரண் நாமம் நகில்கிறார் காக்கைக்கே இரையாகி கழிவரே என்றும் திருநாவுக்கரசர் பேசுகிறார். இறைவனை பேசுங்கள். மற்றவர்களை பேசினால் ஒன்றும் தரமாட்டார்கள். இறைவனை பேசினால், இறைவனை பாடினால் அவன் தன்னையே தருவான் என்கிறார் சுந்தரர். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்த இப்புகழூர் பாடுமின் புலவிர்கள். என் தந்தையாகிற சிவபெருமானுடைய திருப்புகழூரை பாடுங்கள். பாடினால் என்ன கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு
யாதும் மையுறவில்லையே. இப்பொழுது உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், துன்பம் போகும், பின்னால் சிவலோகத்தில் வாழலாம் என்று சொல்லவில்லை, சிவலோகத்தை ஆளலாம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தாம் படிமக்களம் வேண்டுவரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து தொழுது உயி வட நெஞ்சமே என்கிறார் அப்பர் பெருமான். ஆண்டவன் கொடுத்த அறிவை அவனுக்கே தர வேண்டும். ஆண்டவன் கொடுத்த வாயினால் அவனை பாட வேண்டும். ஆண்டவன் கொடுத்த கால்களால் அவன் திருக்கோயிலை சுத்த வேண்டும். கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோலக் கோபுர கோகரணம் சூழா. கால்களால் பயன் என்றும் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித்தொழாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்றும் அப்பரடிகள் பாடுகிறார். அர்ச்சனை என்பது பாட்டுத்தான். ஆலயத்துக்கு போனால் இறைவனை வாயார தமிழால் பாடுங்கள். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் என்பது சேக்கிழார் அருளிய பெரிய புராணம். மறைகள் அவரை பாடுகின்றன. அவர் நீ என்னை தமிழால் பாடு என்று சுந்தரமூர்த்தியிடம் கேட்கிறார். பாடுவார் பசி தீர்ப்பான், பரவுவார் துயர் களைவான் சிவபெருமான். அவன் தந்த அறிவை அவனுக்கு கொடுத்தால் அவனோடு இரண்டற கலந்து வாழலாம். பூமேல் மயல் போகும் அறத்தோடு வாழலாம். எனவே இனிமேல் அவனை பாடுவீர் பாடுவீர் என்று அருணகிரியார் கூறும் அறிவுரை இந்த அருட்பாடல். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர். பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. பதினெட்டாவது பாடல் உதியாமரியா. நாமெல்லாம் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம். இது வேண்டுகோள். இதை நேராகவும் கேட்கலாம், குறிப்பாகவும் உணர்த்தலாம். இந்த பாடல் ஒரு வேண்டுகோளை குறிப்பாக உணர்த்துகிறது. உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதிகாவல சூர பயங்கரனே. இதில் வெளிப்படையாக எந்த வேண்டுகோளும் தெரியவில்லை. முருகன் பெயரை பட்டிகள் போட்டு பாடுகிறது. முருகன் புகழாகவே முற்றும் அமைகிறது. ஆனால் உள்ளே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. முருகன் சிவபெருமானுக்கு பிள்ளை. சிவபெருமான் யார்? உதியாதவன். அவனுக்கு உதிப்பதே கிடையாது. அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. தாயும் எலி தந்தை எலி தான் தனியன் காணேடி என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். காளமேக புலவர் திருக்கண்ணபுரத்துக்கு போனார். திருக்கண்ணபுரத்திலே இருந்த பெருமக்கள் அவருக்கு சாப்பாடு போட தயங்கினார்கள். கடைசியில் சொன்னார்கள், எங்கள் திருமால் மீது ஒரு பாட்டு பாடு, எங்கள் திருமால் தான் பெரியவர் என்று ஒரு பாட்டு பாடு, சாப்பாடு போடுகிறோம் என்றார்கள். காளமேக புலவருக்கு பசி கொடுமை. உடனே பாட தொடங்கினார். கண்ணபுர மாலே கடவுளரில் நீ அதிகம். உடனே அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. கண்ணபுரத்து பெருமாளே கடவுள்களில் நீதான் மிகச் சிறப்பானவன் என்று காளமேகமே பாடிவிட்டார். வெண்பாவிலே முதல் வரி பாடிவிட்டார். மூன்று வரி பாக்கி இருக்கிறது. சாப்பாடு கேட்டார். நல்ல சாப்பாடு போட்டார்கள். சாப்பிட்டார். இப்பொழுது சொன்னார்கள், அடுத்த மூன்று அடிகளை முடித்து விட்டு செல்லுங்கள். காளமேக புலவர் பாடினார், கண்ணபுரமாலே கடவுளரில் நீ அதிகம். திருக்கண்ணபுரத்து பெருமானே கடவுள்களையெல்லாம் விட நீ மிக பெரியவன். உன்னிலுமே நான் அதிகம். உன்னை விட நான் பெரியவன். ஒன்று கேள், நான் சொல்லக்கூடிய ஒன்றை கேள். மண்ணுலகில் உன் பிறப்போ பத்து, நீ எடுத்த அவதாரங்கள் பத்து. ஆனால் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை.
சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது. என் பிறப்பு எண்ணத் தொலையாதே, நான் அடுத்த பிறப்புகளுக்கு எல்லையே இல்லை. அதனால் நிறைய பிறப்புகளை உடைய நான் பத்தவதாரம் எடுத்த உன்னை விட பெரியவர். சிவபெருமானுக்கு பிறப்பே கிடையாது என்று மிக அழகாக பாடினார். சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியோன், அவன் உணர்வதும் இல்லை மறப்பதும் இல்லை, நினைப்பும் மறப்பும் அற்றவன். அவன் அடியார்களும் அப்படித்தான். அவர்கள் அவனை நினைப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை. மறந்தால்தானே நினைக்க முடியும். நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சும் வினைப்பற்றிருக்கும் விமலன் இருக்கும் என்பது திருமந்திரம். யாரெல்லாம் நினைப்பும் மறப்பும் இல்லாதவர்களோ அவர்கள் நெஞ்சத்தில் வினைப்பற்றிருக்கும் விமலன் இருக்கிறான். சிவபெருமான் விதியாகிய பிரமனுக்கும் திருமாலுக்கும் அறிய மாட்டாதவன். கல்வியாலும் செல்வத்தாலும் அவனை கட்டி போட முடியாது. அந்த பெருமானுடைய பிள்ளை முருகன் இவனை புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா என்று அழகாக இரண்டு வரிகளில் பாடினார் அருணகிரிநாதர். இதுவரை அப்பனை பாடியவர் இப்பொழுது அடுத்த இரண்டு வரிகளில் ஆண்டி சுப்பனை பாடுகிறார். அதிகா அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே. அதிகன் என்றால் எல்லா உயிர்களுக்கும் மேலானவன் என்று பொருள். அனகன் என்றால் பாவமில்லாதவன் என்று பொருள். அபயன் என்றால் எல்லோருக்கும் அபயம் தருபவன், புகலிடமானவன், பயமற்றவன் என்று பொருள். விண்ணுலகத் தேவர்களை காத்ததால் அவன் அமராவதிக்கு காவலன். சூரனுக்கே அச்சம் வரச் செய்து வென்றதால் அவன் சூர பயங்கரன். இப்படி முருகனை அழைப்பதன் மூலம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரியார். அது என்ன தெரியுமா? சூரனை வென்ற நீ என்னுடைய பிறவி அச்சத்தை நீக்கும் அபயனாகவும் பாவத்தை மாற்றும் அனகனாகவும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகோள் விடுக்கிறார். இப்பாடலில் ஒவ்வொரு அடியிலும் ஒற்றெழுத்தை நீக்கி எண்ணினால் 12 எழுத்துக்கள் வருவது நினைக்கத்தக்கது. பெரும்பகுதி பாடல்கள் இப்படி கட்டளைக்கு கட்டுப்பட்டு வருகின்றன. கந்தர் அனுபூதி ஒரு மந்திர நூல். உதியா மரியா உணரா மறவா விதிமாலரியா விமலல் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூரபயம் தரனே. பத்தொன்பதாவது பாடல் வடிவும் தனமும். வாழ்வில் மிக கொடுமை எது? வறுமை. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் அவ்வையார். வறுமை மாதிரி துன்பமானது ஒன்றுமில்லை. வறுமையை விட பொல்லாத துன்பம் எது? வறுமைதான் என்கிறார் திருவள்ளுவர். இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது திருக்குறள். நெருப்பில் கூட தூங்கலாம், வறுமை வந்தால் தூங்க முடியாது. இன்மை என ஒரு பாவி என்கிறார் திருவள்ளுவர். இந்த வறுமையின் கொடுமையை காட்டுவது இந்த பாடல். இந்த பாடலிலும் ஒரு மறைபொருள் தொக்கி நிற்கிறது. அருணகிரியார் முருகனை அழைத்து வறுமையின் கொடுமையை கூறுகிறார். மெஞ்ஞானமாகிய கூர்வடிவேலை தாங்கிய அரசே, ஆதியும் மந்தமும் மற்ற முழுமுதற் கடவுளே, செல்வனாயிருப்பவனுக்கு அவன் செய்த தீவினை பயனால் வறுமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி ஊரறிய வெளிப்பட்டு தோன்றினால் அவனை விட்டு முதலில் அவன் செல்வம் போய்விடும், அதன் பின்னால் வறுமை வரும். இதனால் அவனுடைய அறம் செய்யும் மனம் போய்விடும், உடல் அழகு போய்விடும், உயர்ந்த குடிப்பிறப்புக்கான தன்மைகள் போய்விடும், ஈகை முதலிய நல்ல குணங்கள் போய்விடும். சுற்றத்தாரும் அவனை விட்டு வேறிடத்துக்கு குடிபோய் விடுவார்கள் என்கிறார் அருணகிரியார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா. இன்னொன்றை கேட்கிறார் வள்ளல் முருகரிடம், வறுமையின் கொடுமையை ஏன் சொல்கிறார்? முருகா,
உன்னை தொழும் அடியார்களுக்கு வறுமை வந்தால் நீ காக்க வேண்டும் என்கிறார். இது பொருள் வறுமை அல்ல, அருள் வறுமை. அப்படி என்றால் என்ன? முருகா, உன் திருவடியை நினைப்பது செல்வம், மறப்பது வறுமை. இந்த மறக்கக்கூடிய வறுமை வந்தால் அடியார்களுடைய மனமும் உயிரில் விளங்கும் அருள் ஒளியும் அடிமை திறமும் அடியார்கள் கூட்டுறவும் எவ்வுயிரும் தம்முயிரா என்னும் அருட்பண்பும் ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கிவிடும். உன்னை மறந்தால் இந்த நல்ல தன்மைகள் போய்விடும். இந்த நிலை வரக்கூடாது. முருகா, உன் திருவடிகளை நினைத்து செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று நாங்கள் வாழ்கிறோம். இந்த அருட்செல்வம் போய் வறுமை வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகிறார் அருணகிரியார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமில்லா கையில் வேலரசே மிடியொரு பாவி வழி படினே. இருபதாவது பாடல். அரிதாகிய மிகப்பெரிய சூரியன் தனக்கு வேறு வேலை இல்லாதது போல சின்னஞ்சிறிய தாமரை பூவை மலரச் செய்கிறான். இது அவனுடைய பெருங்கருணை. இது மாதிரி பேரருளாளனாகிய முருகன் மிக இழிந்த எனக்கும் உபதேசம் செய்கிறான் என்று நினைக்கிறார் அருணகிரியார். இது முருகனுடைய தனிப்பெருங்கருணையாகும். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் மாணிக்க வாசகர். சிவபெருமானே, நீ தாயை விட சிறப்பானவன், நான் நாயை விட மட்டமானவன். தாயை விட சிறப்பான நீ நாயை விட மட்டமான எனக்கு அருள் புரிகிறாயே என்கிறார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்பதும் திருவாசகம். இந்த சிந்தனை அருணகிரியாரை நினைக்க வைக்கிறது. உபதேசம் பெற்றதை நினைக்கிறார். பாடுகிறார், முருகா நீ விரிதாரண விக்கிரமவேள், உறுதியான விரிந்த கீர்த்தியை உடைய செவ்வேள், இமையோர் விரும்பி சொல்லும் தாரக மந்திரமான பிரணவத்தின் பொருளாய் நிற்பவன் இமையோர் புரி தாரகன், நாகபுரம் எனப்படும் தேவலோகத்தை தாங்கி காப்பாற்றும் நாகபுரந்தரன், இவ்வளவு பெருமை படைத்த நீ என்னை தகுதி உள்ளவனாக கருதி உண்மை பொருளை உபதேசித்தது ஆச்சரியமல்லவா? மெய்ப்பொருள் அருமையானது, கிடைக்காதது, அதை கேட்கும் தகுதி உள்ளவனாக கருதி நீ எனக்கு உபதேசித்தது மிகப்பெரிய கருணை அல்லவா என்கிறார் அருணகிரியார். முருகன் மூன்று பேருக்கு உபதேசம் செய்தான். சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செய்தான். தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான், முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர், மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார். இந்த மூவருக்கும் முருகன் உபதேசம் செய்கிறான். வேளா சரணம் சரணம் என் மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா, குருமுனியார்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் ஆளாலும் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று முருகரந்தாதி இதை மிகச் சிறப்பாக மொழிகிறது. இந்த பாடலை சொன்னால் முருகப்பெருமான் நமக்கும் உபதேசம் செய்வான். அரிதாகியமை பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா, உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதா தரணே. இருபத்தி ஒன்றாம் பாடல். கருதா மறவா. இறைவனை நினைத்தேன் என்றால் இதுவரை மறந்திருந்தேன் என்பது பெறப்படும். மறந்தேன் என்றால் அதற்கு முன் நினைவு இருந்தது வெளிப்படும்.
இந்த இரண்டும் இல்லாமல் அவனோடு இணைந்தே இருப்பது கருதா மறவா நெறி. இது நிர்குணம். நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பது கந்தர் அலங்காரம். முருகன் நம்மை கண்டால்தான் நாம் அவனை காணலாம். நம் கண்ணுக்கு அவன் ஒளியாயிருந்தால்தான் அவனையே நாம் காணலாம். அவனோடு ஏக போகமாய் இணைவது கருதா மறவா நெறியாக. இந்த நெறியை காண எனக்கு உன்னுடைய திருவடித் தாமரைகளை எப்பொழுது தருவாய் என்று கேட்கிறார் அருணகிரியார். திருவடி என்பது என்ன? யான் எனது என்று அற்ற இடம்தான் திருவடி என்கிறது கந்தர் கலிவெண்பார். அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டும், யான் எனது இந்த ரெண்டும் அற்ற நிலைதான் திருவடி. இதை பெறுவது அனுபூதி பேரின்பம் பெறுவது. ஆணவம் போனால் கருதா மறவா நிலை கிடைக்கும். இதை தரக்கூடியவன் முருகன். அவன் யார்? வரதன். வரதன் என்றால் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவன். வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமான். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் முருகன். அடியவர்க்கு காட்சி தர வண்ண மயில் வாகனத்தில் வந்தருளும் வள்ளல். அடியார்களை காப்பதையே விரதமாக கொண்ட விரதன். சூரனை வேல் கொண்டு பிளந்த சுரசூரன். ஒளிமயமாய் தோன்றும் விபாணனன். வரதா முருகா மயில் வாகனனே, விரதா சுரசூர விபாணனே என்று அழைக்கிறார். இருதாள் வனசம் தருவது எப்பொழுது என்று கேட்கிறார். இருதாள் வனசம் என்பது திருவடி சூட்டுவது. இறைவன் திருவடி நம் தலைமேல் படுமானால் அது நாம் பெற்ற பெரும் பேறு. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்கிறார் மாணிக்கவாசகப் பெருமான். பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே என்கிறார் அப்பரடிகள். திருநல்லூரில் சிவபெருமான் அவர் தலையில் திருவடி தீட்சை கொடுத்தார். அதை சேக்கலார் பெருமான் பாடுகிறார். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இந்த பாடல் இந்த கந்தர் அனுபூதிக்கு ஏற்ற பாடல். கருதா மறவா நெறிகாண எனக்கு இருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் என்று மனமுருகி கேட்டால் நமக்கும் திருவடி பேறு கிட்டும். கருதா மறவா நெறிகாணையன திருதாழ்வனசம் தர என் செய்வாய் வரதா முருகா மயில் வாகனே விரதா சுரசூர விபாடனே. இருபத்தி இரண்டாம் பாடல் காளை குமரேசன். முருகன் வள்ளியின் பாதத்தில் படுகிறான். நான் முருகன் பாதத்தில் படுகிறேன். வள்ளி தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவள். அவளுடைய பக்திக்கு இணங்கி பணிந்து அவளிட்ட குற்றேவலை செய்ய முருகன் காத்திருக்கிறான். அவன் திருவடியில் பணியும் தவம் எனக்கு கிடைத்தது. நான் பெரும் பாக்கியசாலி. ஏன் தெரியுமா? முருகன் வள்ளியின் அடியான், நான் வள்ளியின் அடியார்க்கு அடியான் என்கிறார் அருணகிரியார். காளை குமரேசன் என்று அவனை அழைக்கிறார். காளை குமரன் ஈசன் என்று மூன்று விதமாய் காட்சி அளிப்பவன் முருகன். என்று மகளாத இளமையோடு இருப்பதால் அவன் கட்டிலங்காளை. சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஞான வடிவாக தோன்றிய சித்து பொருள் எனவே சிவகுமரன். உயிர்களை ஆட்கொண்டு இன்பம் தருவதால் ஈசன். இதை எண்ணிய நான் அவன் திருவடிகளை வணங்க தவம் செய்திருக்கிறேன். அவனோ என்னை விட பெருந்தவன் செய்து கமுகம்பாளை போன்ற கூந்தலை உடைய வள்ளி நாச்சியாரின் திருப்பாதங்களை வணங்கி நிற்கிறான். அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவன். சிந்தையில் நின்று சிரிக்கும் செவ்வேள். அளக்கலாகா தோற்றமுடைய மேருமலை போன்றவன். அவனை பணிய நான் செய்த பெருந்தவம் என்னே என்று வியக்கிறார் அருணகிரியார். குமரன்
காளை குமரேசன் என்னும் பொழுது காளை குமரேசன் என்பதை காளை, குமரன், ஈசன் என பிரித்து சத்து, சித்து, ஆனந்தம் என்றும் பொருள் கொள்ளலாம். வள்ளி நாச்சியார் இச்சாசக்தியான அன்பு வடிவினர். அடியார்களின் அன்புக்கு காத்திருப்பவன் முருகன். நாம் தான் வள்ளி நாச்சியார். நம்முடைய அன்புதான் இச்சாசக்தி. தொழுது வழிபடும் அடியர் காவற்கார பெருமாளாய் இருப்பவன் முருகன். இதுதான் வள்ளியை பணியக்கூடிய வள்ளலின் பெருமையாகும். காளி குமரேசன் என கருதி தாளி பணிய தவமெய்தியவா பாளை குழல் வள்ளிபதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இருபத்தி மூன்றாம் பாடல். அடியை குறியார். ஆண்டவனுடைய பக்தர்களுக்கு அடியார்கள் என்று பெயர். இவர்கள் ஆண்டவனுடைய அடியை பெற்று அனுபவிப்பவர்கள். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று மகிழக்கூடியவர்கள். குழந்தையை பெற்றவர் பெற்றோர், கல்வியை பெற்றவர் கற்றோர், செல்வத்தை பெற்றவர் செல்வர், அடியை பெற்றவர்கள் அடியார்கள். திருவடியே சிவம், திருவடியே சக்தி, அருளும் ஞானமும் இரண்டு திருவடிகள். அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர், அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர். இத்தகைய திருவடிகளை குறித்து தியானம் செய்யாமல் என்னுடைய அறியாமையால் என் வாழ்க்கை வீணாக முடிந்து விடலாமா? முருகா, நான் உன் அடிமை அல்லவா? என்னை இப்படி தவிக்க விடுவது நீதியா, நீதியா என்று முறையிடுகிறார் அருணகிரியார். ஏன் கேட்கிறார்? அவருக்காக கேட்கவில்லை, நமக்காக கேட்கிறார். அவர் திருவடியை மறக்காதவர், நாம் திருவடியை மறந்தவர்கள். திருவடியை மறந்து நிற்கும் அடியார்கள் நிலையை நினைத்து அதை தமதாக வைத்து தன்மேல் ஏற்றி அந்த அடியார்களுக்காக இப்படி பாடுகிறார். மேலே இருக்கும் அருணகிரி கீழே கிடக்கும் நமக்காக இறங்கி வந்தார், இறங்கியும் வந்தார், நமக்கு வழிகாட்டுகிறார். அதனால்தான் கருணைக்கு அருணகிரி என்று சான்றோர்கள் போற்றினார்கள். அடியை குறியாது அறியாமையினால் முடியக்கெடவோ முறையோ முறையோ என்று நமக்காக வருந்தியவர் அருணகிரியார். முருகனிடம் நமக்காக முறையீடு செய்பவர் அவர்தான். முருகா, கூர்மையும் பேராற்றலுமுடைய வேலை ஏந்திய அரசனே, குரமின்னல் போன்ற வள்ளிக்கொடியை புணரும் குணமலையே, திருவடியை தியானிக்க திருவருள் செய் என்கிறார் வடிவிக்ரமவேல் மகிவா. குரமின் கொடியை புணரும் குணபூதரனே என்கிறார். மலைச்சாரல்களில் மின்னலும் படரும், கொடியும் படரும் குணக்குன்றான மலை முருகன். அவன் மேல் வள்ளி என்ற மின்னற் போன்ற கொடி படர்ந்தது. வள்ளியோடு இணைந்த வள்ளல் விரைவில் அருள் புரிவான் என்பதை உணர்ந்த அருணகிரியார் திருவடி நினைப்பு வர பாடும் திருப்பாடல் இது. அடியை குறியாதறியா மயினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிப குரமில் கொடியை புணரும் குணபூதரனே. இருபத்தி நாலாம் பாடல். கூர்வேல் விழி. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூன்றிலும் அதிக கேடு செய்வது பெண்ணாசை. ஐம்புலனுக்கும் இன்பம் தருபவள் பெண். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்பது திருக்குறள். பெண்ணாசை என்பது காலிடறி யானை விழும் பள்ளம். கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களுடைய தனங்களை சேர விரும்பக்கூடிய நான் உன்னுடைய திருவருளாகிய திருவடித் தாமரைகளை சேர விரும்புகிறேனே, அப்படி சேர உன் திருவருள் எண்ணுமோ? நீ நினைத்தால்தான் என்னுடைய பெண்ணாசை மாறும். நீ யார்? போரில் சூரபதுமனை வென்றவன், கிரவுஞ்சமலையை வேரோடு அளித்த நீண்ட வேற்படையை கையிலே தாங்கியவன்,
தேவேந்திரனையும் தேவர்களையும் காக்கும் தலைவன், மண்ணுலக மாந்தருக்கு அருள் செய்யும் பூபதி, மாயையில் வல்ல சூரனை அடக்கி சேவலும் மயிலுமாக்கி பெருவாழ்வு தந்த பெருமானாகிற நீ, மாதர் மயக்கத்தில் சிக்கிக் கிடக்கும் என்னை நன்னறிப்படுத்தலாகாதா என்று கேட்கிறார் அருணகிரியார். ஊர்வேல்வழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்ற மனம் உந்தனை நினைத்தமைய அருள்வாயே என்று திருப்புகளில் பாடுகிறார். மங்கையர் மேல் வைத்த ஆசையில் நூறாயிரத்தில் ஒரு பங்கை இறைவன் மேல் வைத்தால் இறைவன் தேவலோகத்தையே தருவான் என்று கருவூர்த்தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரங்கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகளிக்கும் நின் பெருமை. பித்தனென்றொருகால் பேசுவரேனும் பிடைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்பது கருவூர்த்தேவர் திருவிசைப்பார். அருணகிரியார் பெண்ணாசை கடலை கடந்தவர் என்றாலும் ஆசை கடலில் அகப்பட்ட நமக்காக முருகனிடம் வேண்டுகிறார். இப்பாடல் ஆசையை மாற்றி அருள் வழங்கும் அருட்பாடல். போர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரல் தர பூபதியே இருபத்தி ஐந்தாம் பாடல் மெய்யே என. முருகன் பேரழகன், அழகுக்கு மறுபெயர் முருகன். முழுதும் வடிவழகிய பெருமான் முருகன். அவன் செம்மையானவன். செம்மை என்பது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும், செம்மை பண்பையும் குறிக்கும். அவனுடைய கரங்கள் கொடுத்து சிவந்தவை. அவனுடைய வேற்படை பகையை அழித்து சிவந்தது. அவன் திருவடிகள் அடியார்கள் வருடச் சிவந்தன. அவன் செய்யன் சிவந்த ஆடையன். அவன் மேனி பவளத்தன்ன மேனி. அவன் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாள். இவ்வாறு செம்மையாயிருக்கும் பெருவானே, மயிலேறிய சேவகனே, கொடிய வினைகளுக்கு ஈடான இந்த வாழ்வை உண்மை வாழ்வென்று நம்பி நான் இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அலைவது நீதியோ என்கிறார் அருணகிரியார். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே, நீ செம்மையானவன், அந்த செம்மையை எனக்கும் தரக்கூடாதா என்கிறார் இறைநிலை செம்மை. செம்மையே ஆய சிவபதம் என்கிறார் மாணிக்கவாசகர். சிறப்பென்னும் செம்பொருள் என்பது திருக்குறள். இறைவனுடைய அருள் செம்மை இதனால் பெறப்படுகிறது. வினைகள் இருக்கும் வரை உலக வாழ்வு மெய்யாகத் தெரியும். இறை உணர்வு வந்தால் உலக வாழ்வின் உண்மை புரியும். வினை வாழ்வும் அலைச்சலும் போக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த பாடல். மெய்யேயனவினை வாழ்வு உகந்து ஐயோ அடியே அலைய தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ. இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரமிலேன் அருளை பெறவே. வேதங்களிலும் ஆகமங்களிலும் கூறப்பட்ட உண்மைகள் பல. இறைவன் வேத மொழியன், ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பவன். வேதாகமங்கள் கூறும் பதி பசு பாசம் பற்றிய உண்மைகளை பற்றிய ஞானத்தை விளையாட்டாக மிக எளிதில் அறிந்த முருகன் வேத ஆகம ஞான வினோதன். மனத்துக்கு எட்டாதவன், தேவலோகத்தின் நாயக மணியாய்த் திகழும் தலைவன். இவன் திருவடியை பெற வேண்டுமானால் அதற்கு அவன் திருவுள்ளம் பற்ற வேண்டும். அவன் நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியானவன்.
வேண்டத்தக்கதை அறிந்தவன் என்றாலும் வேண்ட முழுதும் தருபவன். அவன் அருள் பெற அவனிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாத பெருமான். முருகா, நான் உன்னை தவிர வேறு ஆதாரம் இல்லாதவன், பற்றுக்கோடு அற்றவன். நான் எனது திருவடி அனுபூதியை அடைய சிறிதளவாவது உன் திருவுள்ளத்தில் நீ நினைக்கவில்லையே, இது என்ன கொடுமை என்று வருந்துகிறார். இது இவர் மனத்தில் உள்ள அச்சத்தின் விளைவு. முருகன் திருவருட்குறைவு அல்ல. அவன் அடியவர் மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் செய்து கொண்டே இருக்கிறான். இருந்தாலும் அடியவர் மனம் விரைவில் அருள் பெற ஆசைப்படுகிறது. தாய் வெறுத்தாலும் அந்த பிள்ளை அம்மா என்று அவள் பெயரைத்தானே சொல்லும். அழுத பிள்ளைக்கே தாய் பால் கொடுப்பாள். நீ கொஞ்சம் கூட எனக்கு அருளை நினைக்கவில்லையே என்று கேட்பதன் மூலம் அவன் திருவருளை விரைவில் பெறலாமல்லவா? அதனால்தான் திருவருளை உடனே பெற இந்த திருப்பாடல் மூலம் வேலவனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் அருணகிரிநாத பெருமான். ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுர லோகசிகாமணியே, வேதாகம ஞான வினோதமனோ தீதாசுர லோகசிகாமணியே. இருபத்தி ஏழாவது பாடல், மின்னே நிகர் வாழ்வை. நம் வாழ்க்கையை நாம் செய்த நல்வினை தீவினைகள்தான் தீர்மானிக்கின்றன. இன்ப துன்பங்கள் வினைகளுக்கு தக்கபடி விதிக்கப்படுகின்றன. இதுதான் விதி எனப்படுகிறது. நம் விதிக்கு நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா? இந்த விதி நம்மை உலக வாழ்க்கையில் பற்றுக்கொள்ளச் செய்யலாம், அல்லது இறைவன் திருவடிகளை பற்றி கொண்டு உலகப் பற்றுக்களை விட்டுவிடவும் செய்யலாம். விதி வலியது. ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்கிறார் திருவள்ளுவர். ஊழை மாற்ற முயன்று ஒரு செயலை செய்தால் அதன் மூலமாகவே ஊழ் நுழைந்துவிடும். இறக்க வேண்டிய விதியுள்ள ஒருவரை காப்பாற்ற நினைத்து அறுவை சிகிச்சை செய்கிறோம். அந்த அறுவை சிகிச்சையினாலேயே அவர் இறந்து போய்விடுகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரம். வசிஷ்டருடைய சீடன் மிகச் சிறந்தவன், அவன் சாகக்கூடாது என்று வசிஷ்டர் எண்ணினாராம். என்ன செய்யலாம்? சீடன் சாகக்கூடாது. நமக்கெல்லாம் சீட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சீட்டு இருக்கிறது. அந்த சீட்டை எடுத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரியும். வசிஷ்டர் தேடினார், சீடனுடைய சீட்டு எங்கே இருக்கிறது? திருமாலிடத்திலே போனார். அவர் யமனை போய் பார் என்றார். வசிஷ்டர் யமனிடத்திலே வந்தார். யமதர்மராஜா சொன்னார், சீட்டுக்களா கோடிக்கணக்கில் இருக்கின்றன. எத்தனை கோடி மக்கள், ஈ, எறும்பு, மனிதன், எல்லாருக்கும் சீட்டு இருக்கிறது. குகைக்குள் போங்கள், நுழைந்து பாருங்கள், தேடுங்கள், முடிந்தால் கண்டுபிடியுங்கள். வசிஷ்டர் உள்ளே போனார் சீடனை அழைத்து கொண்டு. தேடினார் தேடினார், பலகாலம் தேடினார். கடைசியில் கண்டுபிடித்தார் சீடனுக்கு உரிய சீட்டு. எடுத்து பார்த்தார். இந்த சீட்டு இருந்தால்தானே சீடன் இறப்பான். இந்த சீட்டை கிழித்து போட்டுவிட்டால் சீடன் இறக்க மாட்டான். அந்த சீட்டை எடுத்து பார்த்தவர் இந்த முதல் பக்கத்தை பிரட்டினார். இது சீடனுடைய சீட்டு தானா, வேறு யாருடைய சீட்டையாவது நாம் கிழிக்கப் போகிறோமா என்ற சந்தேகம் வந்தது. உடனே என்ன செய்தார்? அந்த பக்கத்தை எடுத்து பிரட்டினார். பிரட்டின உடனே சீடன் கீழே விழுந்து இறந்து போய்விட்டார்.
ஏன் அந்த சீட்டிலே என்ன இருக்கிறது தெரியுமா? வசிஷ்டர் எப்பொழுது இந்த முதல் பக்கத்தை எடுத்து படிக்கிறாரோ அப்பொழுது இந்த சீடனுக்கு சாவு என்று இருக்கிறது. இவர் விதியை மாற்ற வேண்டும் என்று எண்ணினார், விதி இவரை ஏமாற்றிவிட்டது. அருணகிரியார் நினைத்து பார்க்கிறார், பொன் போன்ற முருகனை விட்டு மின்னல் போல் மறையும் உலக வாழ்க்கையை விரும்புகிறேனே, ஒருவேளை இது என் விதி பயனோ என்கிறார். உலக வாழ்க்கை மின்னல் போன்றது. நேற்றிருந்தார் இன்றில்லை, இன்றிருப்பார் நாளை இல்லை. சுடுகாட்டில் இன்று நான் நாளை நீ என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஊரிஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்கிறார் பட்டினத்தடிகள். மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்கிறார் நம்மாழ்வார். மின்னலை போல தோன்றி உடனே மறையும் அனித்தியமான வாழ்வை நான் விரும்புகிறேனே. இது ஏனென்று தெரியவில்லையே, ஒருவேளை இது என் தலையெழுத்தாக இருக்குமோ என்று அருணகிரி பெருமான் தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். முருகன் பொன்னும் மணியும் போன்றவன். பொன் போல் அருமை வாய்ந்தவன், மணி போல் ஒளி வீசக்கூடியவன். பொன்னும் மணியும் இருந்தால் இவ்வுலக வாழ்விற்கு இன்பம், பொருளும் அருளும் இருந்தால் அவ்வுலக வாழ்வுக்கு இன்பம். பொருள் என்பது மெய்ப்பொருள். முருகன் எல்லாமாய் இருப்பவன். இசை பயில் சடாட்சரமதாலே இகவர சௌபாக்கியம் தருபவன். இகவாழ்வும் தருவான், பரவாழ்வும் தருவான். அவன் மெய்ப்பொருளானவன். வினைகளை ஒழித்து வீடு அளித்து அருள் செய்பவன். பொன்னார் மேனியனும் பொல்லா மணியும் மெய்ப்பொருளும் அருட்கடலுமான சிவபிரான் பிள்ளை நிலையான மன்னன். அடியவர் அடைத்தால் உடனே பறந்து வர மயில் வாகனம் கொண்டவானவன். அவனை விட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படலாமாம். கரும்பிருக்க இரும்பை கடிக்கலாமாம். கனியிருப்ப காயை கவரலாமா? இது விதி பயன் என்று முடிவு கட்டுகிறார் அருணகிரியார். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே, விதியின் பயன் எங்கிதுவோ? பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே, குடிகளுக்கு மகிழ்வான வாழ்வளிக்கும் மன்னனைப் போல், அடியார்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பவன் முருகன். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீரும் என்பதால் முருகனிடம் முறையிடுகிறார் அருணகிரியார். விதி எழுதும் பிரமனை சிறையிலிட்ட முருகன் விதிக்கும் விதியானவன் என்பது அவருக்கு நன்றாக தெரியுமல்லவா? மின்னே நிகர் வாழ்வை விரும்பி மின்னே நிகர் வாழ்வை விரும்பியாயா, மின்னே நிகர் வாழ்வை விரும்பியாயா, என்னே விதியில் பயன் எங்கிதுவோ, என்னே விதியின் பயனிங்கிதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, பொன்னே மணியே பொருளே அருளே, ஏ மன்னே மயிலேறிய வானவனே, மயிலேறிய வானவனே, மயிலேறிய வானவனே. இருபத்தி எட்டாம் பாடல். ஆனா அமுதே, நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு பெரிய திரை போடப்பட்டுள்ளது.
அந்த திரை நம்முடைய கண்ணை மறைக்கிறது. நம்மால் இறைவனை காண முடியவில்லை. இந்த திரையை அகற்றினால் அருள் ஒளியாக இறைவனுடைய தீப தரிசனம் கிடைக்கும். இந்த திரை மிக பொல்லாதது. எடுக்க எடுக்க வளரும் எவ்வளவு பெரிய அறிஞனையும் முட்டாளாக்கிவிடும். இந்த திரைதான் மூலமலம் எனப்படும் ஆணவம். நான் செய்தேன், நான் பேசினேன், நான் சம்பாதித்தேன், நான் தான் பெரியவன், என்னை யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று பலவாறு பேச வைப்பது ஆணவம். இது பணத்தினால் வரும், பதவியால் வரும், படிப்பினால் வரும். பணத்தினால் வந்த ஆணவம் பணம் போனால் போய்விடும். பதவியால் வந்த ஆணவம் பதவி போனால் போய்விடும். படிப்பினால் வந்த ஆணவம் போகாது. ஏனென்றால் படிப்பு போகாது. அதனால்தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான் என்று சாபம் கொடுக்கிறார் மகாகவி பாரதியார். இந்த ஆணவம் செம்பில் களிம்பு போன்றது. முழுவதுமாக அழிக்க முடியாதது. ஆன்மாவோடு இரண்டற கலந்தது. இதன் ஆற்றல் அகல வேண்டுமானால் முருகன் திருவருள் பெற வேண்டும். ஓங்காரம் கண்டால் ஆங்காரம் அடங்கும், இல்லாவிட்டால் அடங்காது. இறை உணர்வு அதிகமாக அதிகமாக ஆணவம் குறையும். ஜீவபோதம் முனைந்து நின்றால் சிவபோதம் மறையும். சிவபோதம் முனைந்து நின்றால் ஜீவபோதம் குறையும். ஆணவம் அகன்றால் ஜீவன் குறுகி சிவமாகும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என்பது திருவாசகம். ஆணவம் குறைந்தால் தன்னை இழக்கலாம். தன்னை இழந்தால் தலைவனோடு இன்புறலாம். தன்னை இழந்தவர் முன் யானன்று சென்றிடும் காசிப்பிரான் என்பது குமரகுருவரர் பாடிய காசிக்கலம்பகம். தான் நின்று எனை தனக்குள்ளே ஒழிக்கும், யான் நின்றபோது எனக்குள்ளே ஒழித்திடும் என்பது பண்டார மும்மணி கோவை. இறைவன் அருளினால் இறை உணர்வு வரும். அப்பொழுது நான் என்ற ஆணவம் இறைவனுக்குள் ஒளிந்து கொள்ளும். ஆணவன் தலையெடுத்தால் அதற்குள்ளே இறைவன் ஒளிந்து கொள்வான். இந்த பாடலில் யான் என்ற ஆணவத்தை விழுங்கி தனித்த பரமாய் எல்லாம் தானாகி நிலைத்திருக்கும் மேலான இறை நிலையை அனுபவித்து பாடுகிறார் அருணகிரியார். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்கிறார். நான் என்றும் தான் என்றும் வேற்றுமையில்லாமல் தான் என ஒன்றேயாய் நிலை பெற்ற முருகனுடைய திருவருட் செல்வத்தை வெறும் தானாய் நிலை நின்றது என்று பேசுகிறார். நிலை நின்ற அது தற்பரமே என்கிறார். அது என்பது எது? மகா வாக்கிய பொருள் அது. இது பரம்பொருளை குறிப்பது. இந்த நிலையை நான் உணரலாமே தவிர பிறருக்கு நாவினால் சொல்ல முடியுமா என்பதை நவிலத்தகுமோ என்கிறார். பாலின் கண் நெய் இருந்தால் போல பரஞ்சோதி ஆலிங்கனம் செய்து அறவிழுங்கிக் கொண்டாண்டி என்பது பட்டினத்தார் அருட்புலம்பல். இப்படி விழுங்கியதுதான் கந்தர் தந்த அனுபூதி நிலை. இதை நவில முடியாது, அனுபவிக்கலாம். எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்ஞன் இருந்ததென்றுந்தி பர, அறியும் அறிவு அது என்று உந்தி பர என்பது திருவியலூர் உய்யவந்த தேவர் பாடிய திருவுந்தியார். இந்த அனுபூதி நிலையை அருளியவன் முருகன். அவன் ஆனா அமுது, கெட்டுப்போகாத அமுதம், என்றும் நிலை மாறாத அமுதம், உண்ண உண்ணத் தெவிட்டாத ஆறா அமுதம். அவன் அயில்வேல் அரசன். அயிலல் என்றால் உண்ணல். நம்முடைய ஆணவ மலத்தை கெடுப்பது கூர்மையான ஞானவேல். அவன் ஞான ஆகரன், மெஞ்ஞானத்துக்கு உறைவிடமானவன். ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரனே, நவிலத்தகுமோ என்கிறார் அருணகிரியார். ஆனா அமுது என்றும் இருக்கும் சத்து பொருள், அயில்வேல் அரசு சித்தாகிய அறிவு பொருள், ஞானாகரன் இன்பம் தரும் ஆனந்த பொருள். ஆக சத்து சித்து ஆனந்தம். சச்சிதானந்தமாகிய முருகனிடம் தான் பெற்ற அனுபூதி நிலையை சொல்ல முடியாத சுகம் என்று சொல்லி காட்டுகிறார் அருணகிரியார். ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரன் என்ற திருவேளைக்காரன் வகுப்பு இந்த அனுபூதியோடு சேர்த்து நினைக்கத்தக்கது.
ஆனா அமுதே அயில் வேலரசே. ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ. யானாகிய எல்லை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பதமே. இருபத்தி ஒன்பதாம் பாடல். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ. நமக்கு இரண்டு தோள்கள், முருகனுக்கு பன்னிரண்டு தோள்கள். நம்முடைய இரண்டு தோள்கள் பூமாலை சூடுகின்றன. முருகனுடைய பன்னிரண்டு தோள்களும் அருணகிரியாரின் பாமாலையை தாங்கி நிற்கின்றன. கந்தர் அலங்காரத்தில் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் என்று பாடுகிறார். நாளென் செய்யும் வெனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்கிறார். பக்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் என்கிறார். இந்த பாமாலையை முருகன் தானே விரும்பி தன் தோள்களில் அணிந்து கொண்டான் என்கிறார். மற்போர் புரியும் தோள்கள் நான் புகழ்ந்து பாடிய சொல் மாலையை சூட்டியுள்ளன என்பதை மல்லேபுரி பன்னிரு வாகுவில், வாகு என்றால் தோள், மல்லேபுரி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என்கிறார். சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் வைத்து திருப்புகளை முருகன்தானே பாடச் சொன்னான். பகைவரோடு போர் செய்வதால் மல்லேபுரி பன்னிரு வாகு என்றார். மற்பொரு திரள்புய மதயானை என்ற திருப்புகள் நினைக்கத்தக்கது. முருகன் நான் பாடிய திருப்புகள் என்ற தமிழ் பன்னீரையும் பொற்பதக்கங்களையும் கடப்ப மாலையையும் அணிந்து கொண்டான் என்பதை பழனி திருப்புகளில் பல பல பைம்பொற்பதக்கமாரமும் அடிமை சொல்லும் சொற்றமிழ் பன்னீரோடு பரிமளமிஞ்ச கடப்ப மாலையும் அணிவோனே என்று பாடுகிறார் அருணகிரியார். இப்படி அருள் செய்த முருகனிடம் அழகாக ஒரு வினாவை வைக்கிறார். முருகா, இல்வாழ்க்கை என்பது மாய வாழ்வு. அந்த மாயையில் என்னை சிக்க வைத்த நீ கொடியவனாகிய என்னுடைய அறியாமையை பொறுக்கவில்லையே, இது சரியா என்று கேட்கிறார். ஆணவ அழுக்கை அகற்ற உலகம் உடம்பு மனம் இன்பங்கள் என்பவற்றை படைத்தவன் முருகன். துணியில் உவர் மண்ணை சேர்த்து அழுக்கை நீக்கும் சலவை தொழிலாளி போல ஆணவத்தை அகற்றும் முருகன் இல்வாழ்வில் நம்மை அதற்காக இட்டான். இந்த இல்வாழ்வினால் துன்புறும் ஆன்மாவின் அறியாமையாகிய குற்றத்தையும் அவன்தானே பொறுக்க வேண்டும் என்கிறார் அருணகிரியார். என்னுடைய அறியாமையால் யான் செய்யும் ஆசை வெகுளி மயக்கம் பற்றிய செயல்களை நீதானே மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்தால் உன் தோள்களுக்கு இன்னும் பல பாமாலைகள் அணிவிப்பேன் என்று குறிப்பாக கூறுகிறார். இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ கொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிரு பாகுவில் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. முப்பதாம் பாடல். செவ்வான் உருவில் திகழ் வேலவன். இறை இன்பம் இணையற்றது, அதை சொல்ல முடியாதது. இறை இன்பம் இணையற்றது, அதை சொல்ல முடியாது. உணரலாம், இறைவன் உணர்த்தினால் உணர்த்தியபடி உணரலாம். முருகன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன், சிவந்த நிறமுடைய அந்திவானம் போன்றவன் என்பது ஒரு பொருள், ஞானப் பெருவெளியாயிருப்பவன் என்பது சிறப்பான மற்றொரு பொருள். ஞானத்தை
செம்மை என்று குறிப்பிடுவார்கள். ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்பது திருமந்திரம் 130 பாடல். இதையே மாணிக்க வாசகர் செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே என்கிறார். இத்தகைய முருகன் விளங்குகின்ற வேற்படையை உடையவன். என்னிடம் மோனத்தோடு குருவாக வந்து உபதேசித்த அந்த நாளில் என்னோடு கலந்து எதற்கும் ஒப்பில்லாதது என்று உணரும்படி சுபானுபூதியை தந்தான். நான் அதை சுயமாக அனுபவித்தேன். அவனால் உணர்விக்கப்பட்டு உணரக்கூடியவர்கள்தான் அவன் உணர்த்தியபடி அறிவார்கள். இதைத் தவிர பிறர் அறியும்படி எப்படி சொல்ல முடியும் என்கிறார் அருணகிரியார். அவன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாது அது என உணர்வித்தான். அதை அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு மற்ற ஒருவருக்கு இசைவிப்பது என்று கேட்கிறார். ஞானோபதேசத்தை அனுபவிக்கலாம், சொல்ல முடியாது. உணரலாம், உணர்த்த நம்மால் ஆகாது என்பதை இந்த திருப்பாடல் விளக்குகிறது. செவ்வானூருவில் திகழ் வேலவனந்து ஓவாததன உணர்வித்ததுதான். அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே, எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. ஒன்றாம் பாடல். பால்வாழ்வெனும் இப்படுமாயையிலே. திருவற்றியூரில் சங்கிலி நாச்சியாரிடம் திருவற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சத்தியத்தை மீறி எல்லையை தாண்டினார். சத்தியத்தை மீறியதால் இரண்டு கண்களும் பார்வையிழந்தன. காஞ்சிபுரத்துக்கு வந்தார், பாடினார், அன்னை காமாட்சி இடக்கண் கொடுத்தாள். திருவாரூருக்கு வந்தார், வலக்கண் கேட்டார், திருவாரூர் தியாகேச பெருமான் கொஞ்சம் தாமதித்தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார், மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே, மற்றொரு கண்ணை தராமல் வைத்திருந்தால் வைத்துக் கொண்டு வாழ்ந்து போ என்று பாடினார். மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே, காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே, மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்று வாழ்த்துவது போல வசை பாடினார். இறைவன் வலக்கண் கொடுத்தான். இது மாதிரி அருணகிரியார் இந்த பாடலில் வாழ்வாய் இனினி மயில் வாகனனே என்று துதிப்பது போல நிந்திக்கிறார். இந்த வாழ்க்கை பாழானது, படுமாயை, இதிலே என்னை தள்ளிவிட்டாயே. ஒருவேளை என் முன் வினைப்பயனால் நான் செய்த தாழ்வான செயல்கள் இதற்கு காரணமாயிருக்குமோ? எப்படி இருந்தாலும் சரி, நான் எக்கேடு கெட்டாலும் சரி, நீ வாழ்வாய், அது போதும் என்கிறார் அருணகிரியார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி போன்றது, செல்வங்கள் தண்ணீரில் அலைகள் போன்றவை, இந்த உடம்பு நீரில் எழுதிய எழுத்து போன்றது. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று. இப்படி இருக்கும் பொழுது தில்லையை வலுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கலாமா என்று கேட்கிறார் குமரகுருபர சுவாமிகள். இந்த வாழ்க்கை படுமாயை, கோபம் வந்தால் படுபாவி படுமூலி என்று திட்டுவது போல கொடியதான இந்த வாழ்க்கையை படுமாயை என்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். வாழ்வாழ்வெனுமி படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே, இதில் வீழ்வாய் என்று என் தலையில் எழுதி விதித்து விட்டாயேன்.
ஒருவேளை என்னுடைய பழைய தாழ்வான செயல்கள் இந்த பிறப்புக்கு காரணமோ? சரி, நான் எப்படியானாலும் அது என் குற்றம். நீ கருணாமூர்த்தி, நீ வாழ்க. அடியார்கள் எப்படியானால் என்ன, நீ வாழ்க. உன் மயில் வாகனத்தை வைத்துக் கொண்டு நீ வாழ்க. இனியாவது மகிழ்வோடு நீ வாழ்க. தாழ்வானவை செய்தனதாமுளவோ, வாழ்வா இனி நீ மயில் வாகனனே என்று அற்புதமாக பாடுகிறார் அருணகிரியார். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பது போல சொல்வலை வீசி முருகனை பிடிக்கிறார் அருணகிரியார். இந்த வலைக்குள் அவன் அகப்படுவானா? கட்டாயம் அகப்படுவான். பக்தி வலையில் படுபவன் தானே பரமன். பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாய், மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே. தாழ்வானவை செய்தனதாம் உளவோ, வாழ்வாயினி நீ மயில் வாகனனே, வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. 32 பாடல். கலையே பதறி. அருணகிரியார் வாழ்ந்த காலத்தில் சமய நூற்களை அதிகம் படித்து வாதம் செய்தவர்கள் அதிகம். அகச்சமயங்களும் புறச்சமயங்களும் தம்முள் சண்டையிட்டன. இந்தியாவில் இஸ்லாம் மதமும் வரத் தொடங்கியது. சமயங்களை வளர்க்க கலைகள் பயன்படுத்தப்பட்டன. திருவாசகம் தோன்றிய காலத்திலேயே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். சமயவாதங்களில் ஈடுபட்டு கலைகளை கதறி கதறி கற்றார்கள். வாதிடும் போது பதறினார்கள். தலையில் உள்ள மூளை கலங்குகிற மாதிரி தவித்தார்கள். முருகா, நானும் வாதிட்டு இந்த நிலைக்கு ஆளாகலாமா என்று கேட்கிறார் அருணகிரியார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, நான் இந்த நிலைக்கு ஆளாகலாமா? முருகா, கொலைத்தொழில் புரியும் வேடர் குலத்தில் வளர்ந்த பெண்யானை போன்ற வள்ளி நாச்சியார் அனைத்து மகிழும் மலையே, கிரௌஞ்ச மலையை இரண்டு கூறுகளாக்கிய வெற்றி வேலனே, நான் கலைகளை கற்று அலைய வேண்டுமா? போதும், கலைஞானம் போதும் என்கிறார் அருணகிரியார். கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். கலைகள் கடவுளை உணர துணை செய்ய வேண்டும். வாதம் செய்வது இறை உணர்வுக்கு துணை புரியாது. சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது என்பது திருவேங்கட திருப்புகழ். கலைகளை வாதத்திற்காக கதறி பதறி கற்று வீணாகக்கூடாது என்பது இந்த பாடலின் நோக்கமாகும். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே, மலை கூறிடுவாகையனே, மலை கூறிடுவாகையனே. முப்பத்தி 33 பாடல். சிந்தாகுல இல்லொடு செல்வம். உயிர் பற்றும் பொருட்பற்றும் உலக இயற்கை. மனைவி மக்கள் சுற்றத்தார் மேல் வைக்கும் பற்று உயிர் பற்று. இடம் வீடு உடை அணிகள் அவற்றின் மீது வைக்கும் பற்று பொருட்பற்று. இல்வாழ்க்கை உயிர் பற்று, செல்வத்தின் மேல் ஆசை பொருட்பற்று. இந்த இரண்டும் மனத்தில் உண்டாகும் பலவகை துன்பங்களுக்கும் காரணமானவை. இந்த ஆசைகள் விந்திய மலைக்காடு போன்றவை. உள்ளே சென்றால் திரும்பி வர வழி தெரியாது. விந்திய மலையை சுற்றியுள்ள காடு அப்படிப்பட்டது. இல்வாழ்வும் அப்படித்தான். உள்ளே அகப்பட்டவன் வெளியே வர துடிக்கிறான். வெளியில் இருப்பவன் கெட்டி மேளம் கொட்டி உள்ளே நுழைய துடிக்கிறான்.
செல்வம் துன்பம் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்பது திருவாசகம். செல்வம் அளவோடிருந்தால் நம்மை காப்பாற்றும், அளவுக்கு அதிகமானால் அதை காப்பாற்ற தெரிந்து அலைந்து நம்முடைய நிம்மதி போய்விடும். இவற்றை விட இவற்றையெல்லாம் விட்டு பெறுவது எப்பொழுதோ பெருமானே, இந்த ஆசைகளையெல்லாம் விடுவது எப்பொழுதோ என்று கேட்கிறார் அருணகிரியார். சிந்தாகுல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன். முருகா, நீ கங்கையாகிற மந்தாகினி தந்த வரதமூர்த்தி, வரங்களின் பிறப்பிடம், வரந்தரும் வள்ளல், எங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கும் கந்தன், முருகன் கருணைக்கு இருப்பிடம், உலகப்பற்றுக்குரிய மல வாசனையை கெடுத்து உன்னுடைய திருவடி அனுபூதியை தந்தருள வேண்டும். மந்தாகினி தந்த வரோதயனே, கந்தா, முருகா, கருணாகரனே, நான் என்றைக்கு இந்த ஆசைகளை விட்டு உன் திருவடி அனுபூதியை பெறுவேன் என்று வேண்டுகிறார் அருணகிரியார். இப்பாடல் இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்ற திருவாசகத்தோடு ஒப்பு நோக்கத்தக்கது. சிந்தா குலையில் லொடு செல்வமெனும் விந்தாடவியன்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே. கந்தா முருகா கருணாகரனே, முப்பத்தி நாலாம் பாடல் சிங்கார மடந்தையர் தீநெறி போல். திருக்கையிலை மலையில் தவத்தில் இருந்தார் சிவபெருமான். அவர் மீது மலர் அம்புகளை விட்டான் மன்மதன். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்தது, நெருப்பால் எரிந்து சாம்பலானான் மன்மதன். பிறகு அதே நெற்றிக்கண் ஒளியில் முருகப்பெருமான் தோன்றினான். இதனால் காமன் இருக்கும் இடத்தில் கந்தன் இருக்க மாட்டான் என்பது தெளிவாகிறது. ஆசைகளில் மிக கொடியது எந்த ஆசை? பெண்ணாசை. மற்றவர்களை கவர்ந்து கொள்வதற்காக தங்களை அதிகமாக அலங்கரித்துக் கொண்டு திரியும் சிங்கார மடந்தையர் பொருட்டாக, பொதுமகளிர் பொருட்டாக, அவர்கள் மேல் ஆசை கொண்டு கெட்ட பாதையில் சென்று என் மனம் மங்கி குலைந்து போகாமல் எனக்கு வரந்தர வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார். சிங்காரம் அடந்தைய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய். காமம் மிக கொடியது என்பதை கந்தபுராணம் பேசுகிறது. தீமை உள்ளன யாவையும் தந்திடும், சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும், நல் உணர்வினை தொலைக்கும், ஏம நன்னெறி தடுத்து இருள் உய்த்திடும். இதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டுகொள் கருதில் என்பது கந்தபுராணம். காமமே நரக பூமி காணியாய் கொடுக்கும் என்பது திருவிளையாடல் புராணம். மங்கையரால் வகும் காமம் இல்லை எனில் கடும் கேடனும், நாமம் இல்லை நரகமும் இல்லையே என்பது கம்ப சித்திரம். நிறையும் உண்டோ காமம் கால்கொளில் என்பது மணிமேகலை. இந்த காமத்தை மாற்றி கருணை செய்பவன் கந்தன். அவன் சங்கிராம சிகாவலன், அதாவது சண்டையில் வல்ல மயில் வாகனத்தை உடையவன். ஓங்காரமான மயில் தீங்கான காமத்தை மாற்றும். அவன் அருள் புரிய ஆறுமுகம் பெற்றவன். ஆறுமுகங்களில் ஒருமுகம் பார்த்தாலும் போதும் காமம் அழியும். அவன் கங்கா நதி பாலன், கங்கையில் தோன்றிய குழந்தை. எல்லா அழுக்குகளையும் அகற்றும் கங்கை காமமாகிய அழுக்கையும் கழுவிவிடும். அவன் கருணையின் நிலையம் எனக்கு அருள் புரிவான் என்று பொதுமகளிர் மேல் ஆசை வைக்கும் புன்னெறி மாறி நன்னெறி அடைய முருகன் திருவடி பணிகிறார் அருணகிரியார். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே, மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி, தையலிடம் கொண்ட பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் ஐயனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அச்சோப்பதிகத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பாடல் இந்த இடத்தில் நினைக்கத்தக்கது. சிங்காரமடந்தயர் தீநெறி போய் மங்காமலனக்கு வரம் தருவாய். சிங்காரமடந்தயர் தீநெறி போய் மங்காமலனக்கு வரம் தருவாய்.
சங்கிராம சிகாவல சண்முகனே, சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதிபால கிருபாகரன்.